சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி அருகே உள்ள நாகியம்பட்டியை சேர்ந்தவர் கணேஷ். இவர் கோவையில் உள்ள பேக்கரி கடையில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவியின் பெயர் மேகலா. இவர்களுக்கு 7 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மேகலா அவரது தாய் வீட்டில் தனது குழந்தையுடன் வசித்து வந்துள்ளார். இருவரும் விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்தனர். இந்நிலையில் இருவரும் மண்கரடு மலை அடிவாரத்தில் தனியார் பள்ளி அருகே பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென கணேஷ் மேகலாவின் கழுத்தை அறுத்ததால் அவர் அந்த இடத்திலேயே துடிதுடித்து இறந்தார். இந்த சம்பவம் போலீசாருக்கு தெரிய வந்ததால் அவர்கள் உடனே அந்த இடத்திற்கு விரைந்தனர். அப்போது கணேஷ் விசாரணையில் அளித்த வாக்குமூலத்தில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்தோம், இருந்தாலும் அடிக்கடி சந்தித்துக் கொள்வோம். அவள் நர்சிங் படிப்பதற்காக கடந்த 2 வருடமாக நான் பணம் கொடுத்து உதவினேன். அவளிடம் பேச வேண்டும் என தனியாக அழைத்து சென்றேன். அவளது செல்போனை வாங்கி பார்த்ததில் அவளுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் வேறு வாலிபருடன் தொடர்பு இருந்தது தெரிய வந்தது. இதனால் அவளது நடத்தையில் சந்தேகப்பட்டு அவளிடம் அறிவுரை கூறினேன். ஆனால் அவள், "நான் அப்படித்தான் இருப்பேன், என் இஷ்டப்படிதான் நடப்பேன்" என கூறினார். இதனால் அவளை கொலை செய்தேன் என வாக்குமூலம் கொடுத்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.